வருகை தந்திருக்கின்ற எமது அட்டாள சென்னை பிரதேச சபையினுடைய முன்னாள் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான அன்சில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான கருத்துக்களை அவரிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நஹமதுவன் சொல்லி அல்லா ரசூலில் கரீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாடு இருக்கின்ற நிலையிலே இவ்வாறானதொரு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுவதும், அதிலே நாங்களெல்லாம் பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான விடயம். குறிப்பாக கல்முனை போன்ற மூவின மக்களும் சேர்ந்து வாழுகிற இந்த நாட்டின் முஸ்லீம்களுடைய தலைநகரமாக தலைவர் அஷ்ரப் அவர்களால் பிரேரிக்கப்பட்ட இந்த கல்முனை மாநகரத்திலே இவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதை இட்டு மிகவும் கவலையடைந்தவனாக இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். முக்கியமாக இன்று நாட்டிலுள்ள இனவாத தரப்புகளால் முஸ்லீம்களை நோக்கி விரல் நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த நிலைமையை மேலும் வலுப்படுத்துகின்ற ஒரு நோக்கிலே இன்று கல்முனையிலே இருக்கிற சில சகோதரர்கள் இன்று இவ்வாறான சத்தியாகிரக போராட்டத்தை செய்வதற்கு எங்களை தூண்டும் சௌஜன்யம் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அண்மை காலத்திலே நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதலின் காரணமாக எங்களது சமூகம் இன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை மேலும் இக்கட்டுக்குள் தள்ளுவதற்காக சில இனவாதிகளினுடைய பின்புலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்திற்கு வேறு வழியில்லாமல் மாற்றிட்டு போராட்டம் ஒன்றை செய்வதற்கு நாங்கள் உந்தப்பட்டுள்ளோமே தவிர எந்த ஒரு இனத்துக்கு எதிராகவும் இந்த போராட்டம் இங்கு நடைபெறவில்லை என்பதை இந்த இடத்தில் இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக இந்த போராட்டம் என்பது கல்முனையிலே வாழுகின்ற முஸ்லிம்களுடைய இனப்பரம்பலை எப்போதும் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய காலத்தில் அவர் மிக தெளிவாக சொன்ன விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் ஞாபகமூட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது கல்முனைக்கான தனியான பிரச்சனை என்று இல்லாமல் நாங்கள் அட்டாளச்சேனையிலே இருந்து வேறு வேறு பிரதேசங்களிலே இருந்து இங்கு வந்து இதற்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது கல்முனை தமிழ் மக்களுடைய பிரதேச செயலகத்தை தரமுகத்துவதற்காக அவர்கள் செய்கின்ற போராட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதற்கு மேலாக அந்த போராட்டமும் அந்த கோரிக்கைகளும் நியாயத்தன்மை அற்றவை என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கான ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்று ஏற்கனவே பல சத்தியாகிரக போராட்டங்களை நடத்திய, உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திய அத்துரலிய ரத்னதரர் அவர்கள் இன்று கல்முனைக்கு வந்திருந்தார். மாநகர சபைக்கு வந்து எங்களுடைய மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய கோரிக்கைகளை அதனுடைய தெளிவுகளை அவர் பெற்றதன் பின்பு அதிலே தெளிவு கண்டு அவர் சென்றிருக்கின்றார். ஆகவே இதனை தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே எல்லா தரப்பினருக்கும் கல்முனையைச் சேர்ந்த சகோதரர்கள் அந்த விடயத்தை எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இது தொடர்பாக மீள ஒரு நியாயபூர்வமற்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்றைய கால சூழ்நிலையை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கும் வகையிலே இவ்வாறான போராட்டங்களை நடத்துவது என்பது முஸ்லீம் சமூகத்தை, அதுவும் குறிப்பாக கல்முனை நகரத்தை துண்டாடுவதற்கு அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. அந்த நிலைமையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த முஸ்லீம் சமூகம் இந்த விடயத்திலே ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த கல்முனையை துண்டாடுவதற்கு எதிரான அந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக எல்லோரும் துணிந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த விடயத்திலே நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. வடகிழக்கு ஒன்றாக வேண்டும் என்று பேசிக்கொள்கின்றவர்கள் கல்முனையை பிரிக்க முனைகிறார்கள். அங்கே காரைதீவிலே மாளிகைக்காடும் மாவடிப்பள்ளியும் இருக்கின்ற போது எந்த ஒரு முஸ்லீமானும் அதை பிரித்து சம்மாந்துறையோடும் சாய்ந்த மரதோடும் அல்லது கல்முனையோடும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பேசவில்லை. இவ்வாறு இருக்கின்ற போது பெரிய பெரிய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றவர்கள் சிறிய விடயங்களிலே இந்த கல்முனையை துண்டாட முனைவதென்பது மிகவும் ஒரு ஒரு நியாயபூர்வமற்ற விடயம். கல்முனைக்கு நாவிதம்பள்ளியிலே
எங்களுடைய ஒவ்வொருவரும் இப்போது கல்முனையிலே இருந்து தனியான பிரதேசம் தமிழ் மக்களுக்கு தேவை என்றால், தமிழ் மக்களுக்கு அந்த தனியான பிரதேசம் வழங்கப்பட்டால் மீளகம் அங்கே இருக்கின்ற பௌத்தர்களுக்கு மீண்டும் ஒரு பிரதேச செயலகத்தை ஒரு டிஎஸ்ஓபிசிக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு போராட்டம் வரும். அதற்குள்ளே கத்தோலிக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு போராட்டம் வரும். நாங்கள் மொழி ரீதியான ஒரு மாவட்டத்தை கோரி தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய காலத்திலே இருந்து அதுக்கு முன்பிருந்தே போராடி கொண்டு வருகின்ற முஸ்லீம் சமூகத்தினுடைய, குறிப்பாக தமிழ் பேசும் சமூகங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்திலே மொழி ரீதியாக பெறுகின்ற அந்த கஷ்டங்களை நாங்கள் நிவர்த்திக்க வேண்டும் என்று கரையோர மாவட்டம் ஒன்றை கேட்டபோது, இன்று வரைக்கும் அதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் இதனை வேண்டி நிற்பது என்பது ஒரு விதத்திலும் நியாயமில்லை. இதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த கல்முனை மாநகரம் 4 பிரதேச உள்ளாட்சி மன்றங்களாக பிரிந்திருந்த வரலாறு இருக்கிறது. அது ஒற்று ஒன்றாக்கப்பட்டுத்தான் இந்த பிரதேசம் ஒரு உள்ளாட்சி சபையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆகவே அதற்குள்ளே ஏற்கனவே இந்த 4 பிரதேசங்களுக்குமான எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளோடு இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டால் அதுரவாக நாங்கள் பரிசீலிக்கலாம். ஆனால் எங்களுடைய எல்லைகளை கபலீகரம் செய்து கொண்டு இவர்கள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கிற போது அதனை விடுமினே பார்த்து கொண்டிருப்பதற்கு இந்த முஸ்லீம் சமுதாயம் எந்த இக்கட்டான கட்டத்திலும் நாங்கள் வாய்ப்பு கொண்டு வாழாவிருக்கப் போவதில்லை என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இந்த முஸ்லீம் சமூகம் ஒற்றுமையாக செயற்படும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றித்திருக்கின்றோம். கட்சி வேறுபாடுகள், இயக்க வேறுபாடுகள், எங்களுடைய கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லோருமே முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே, இந்த கல்முனை மாநகரம் இலங்கை முஸ்லீம்களுடைய தலைநகரம் என்ற அடிப்படையிலே, இதனை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதற்காக எந்த நேரமும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்த 4 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதனால் இதனை சாதித்து விடலாம் என்றால் 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதைவிட மேலதிகமாக வருடக்கணக்கிலே உண்ணாவிரதம் இருந்து எங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றிருந்தாலும் அதற்கும் தயாராக இருக்கிறோம். இதுவரையெல்லாம் எங்களை பயங்காட்டி இந்த அரசாங்கத்தை பயங்காட்ட முடியும் என்று அவர்கள் நம்பினால் அதைவிட பயங்காட்டுவதற்கும் போராடுவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். எனவே நியாயமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நியாயமாக இந்த இடத்திலே எல்லாம் பேசப்பட வேண்டும். முஸ்லீம்கள் எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் நிலத்திரப்பட்ட ஒரு மாகாண அழகை கேட்ட போது அதனை பரிகரித்தவர்கள் இன்று போய் அந்த இடத்திலே குந்திருக்கிறார்கள். நாங்கள் கரையோர மாவட்டத்தை கேட்டபோது அதை பரிகரித்தவர்கள் இப்போது போய் அங்கே குந்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் நியாயமற்றவை. இந்த நியாயங்களை முதலிலே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன ரீதியாக பேசுகின்ற விடயமல்ல. அனைத்து தமிழ் உறவுகளும் எங்களுடைய உறவுகள். எங்கள் நாங்கள் இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் ஒன்றித்து வாழ வேண்டும். ஒரே மொழியை பேசுகின்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் சௌஜன்யமாக ஐக்கியமாக வாழ வேண்டும். ஆனால் அதற்கு எந்த விதத்திலும் அதை கேள்விக்குட்படுத்தும் வகையிலே இவ்வாறான பின்புலங்களிலே, இனவாத பின்புலங்களிலே செயற்படுகின்ற சகோதரர்கள் இதனை தெரிந்து அவர்கள் விளங்கி இதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்று அவர்களை நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் போராடுவது என்பதோ அல்லது இந்த போராட்டங்களுக்கு மாற்றுடான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பதோ எங்களுக்கு பெரிய விடயங்கள் அல்ல. ஆனால் இந்த சமூகங்களுக்கு இடையிலே இவ்வாறான போராட்டங்கள் மூலம் பெரிய வேறுபாடுகள், பிரிவினைகள் வந்துவிடும் என்ற அச்சம், கவலை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அச்சத்துடனே இந்த இடத்திலே வேறு வழி இல்லாமல் இருக்கின்றோம். இது இந்த இடத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் இதிலே முன்னிற்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே முஸ்லீம்களை கருவறுத்தவர்கள் இன்று அந்த இடத்திலே வந்து தமிழ் இனத்திற்காக பேசுவதாக பேசிக்கொண்டிருக்கார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கருணாமான், வியாழேந்திரன் போன்றவர்கள் கடந்த அந்த அரசியல் சதிகளுக்குள்ளே பணத்திற்காக விலை போனவர்கள் இன்று வந்து இந்த மக்களுக்காக பேசுவதாக அந்த இழந்த செல்வாக்கை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கார்கள். இது மிகவும் கேவலமானது. வேறு மக்களுடைய செல்வாக்குள்ளவர்கள் அந்த இடத்திலே இல்லை. ஆனால் இந்த இடம் அவ்வாறானதல்ல. யாராக இருந்தாலும் முஸ்லீம்கள் எல்லோரும் மாற்று கருத்தில்லாமல் இந்த இடத்திலே ஒன்றித்திருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் ஒன்றித்திருப்போம் என்ற செய்தியை இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கும் எல்லோருக்குமாக சொல்லிக்கொள்ள விரும்புவதோடு இந்த இடத்திலே இவ்வாறான போராட்டத்திலே தொடர்ந்தும் நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை வழங்கி சென்ற அட்டாளஜனை பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் சட்டத்தரணி அன்சில் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம். இந்த சத்தியாகிரக போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக காலையிலிருந்து இதுவரைக்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எமது தமிழ் சமூகத்தினையும் எமது முஸ்லிம் சமூகத்தினையும் ஒன்றிணைத்ததாக இந்த பிரதேச செயலகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே நாங்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தினை ஆரம்பித்து இன்று நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஏராளமானவர்கள் இங்கே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அட்டாளஜனை பிரதேசத்திலே இருந்து வருகின்றிருக்கின்றார்கள். இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு உந்து சக்தியாக நாங்களும் அமைய வேண்டும், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலின் கீழே இப்பொழுது வருகிறது. அவர்களுடைய கருத்துக்களை மனசில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏராளமானவர்கள் இதிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் மீண்டும் நேரடியாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு உரை நாங்கள் சந்திக்கின்றோம். அட்டாளஜனை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் எம் எஸ் அமீன் அவர்களை சந்திக்கின்றோம். அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லா. இந்த இன்று தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு மிக சந்தோஷத்தையும், ஒரு என் அரசியல் வாழ்க்கையில் எப்படி ஒரு சத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ள முதன் முதலாக கலந்து கொள்கிற மிக சந்தோஷமான விடயம் இருக்கின்றது. ஆனாலும் எங்கள் கல்முனை பிரதேசத்தை கல்முனை மாநகர சபை துண்டாட நினைக்கும் இனவாதிகளுக்கான ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு அஸ்ரப் சார் அக்காலத்திலிருந்து ஒரு தென்கிழக்கு அழகை, இது ஒரு தலைநகரமான ஒரு முகவிற்றிலை என்று கூறப்படுகின்ற ஒரு கல்முனை மாநகர சபையை ஒரு துண்டாட நினைக்கும் ஒரு இனவாதிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் நாங்கள் அட்டாளஜனை பிரதேசத்திலிருந்து ஒளிவில் என்னும் ஊரிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் முன்னெடுப்போம். எங்களின் வெற்றிக்கான இன்ஷா அல்லாஹ்வின் உதவியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் வருகின்ற வேளையில் காரதீவில் இந்த சத்தியாகிரக போராட்டம் தொடருமானால் நாங்கள் எங்கள் தொடர்ச்சியாக எங்கள் முஸ்லீம் ஊர்களில், குறிப்பாக அட்டாளஜனை எங்கள் பிரதேசத்தில், நாங்களும் சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியான ஒரு முன்னெடுப்புகளையும் கொண்டு செல்கின்றோம். ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் 45% முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள், 17% தமிழர்கள் வாழ்கின்றார்கள். 17% தமிழர்களுக்கு 4 செயலகமும் ஒரு உபசெயலகம் இருக்கின்றது. 45% முஸ்லீம்களுக்கு 8 பிரிவு செயலகம் இருக்கின்றது. நாங்கள் உங்களுடைய பிரித்து கேட்டுக்கிறோமா, இந்த நாவதன வழியில் 36% முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள், நாங்கள் பிரித்து கேட்டோமா? அடுத்தது காரதீவு பிரதேச முஸ்லீம்கள் 40% வாழ்கின்றார்கள், நாங்கள் பிரித்து கண்டுமா? ஏனென்றால் இது ஜஃப்னாவில் 44,500 பேர் கொண்ட பிரதேச சபை இருக்கின்றது செயலகம். லவ்ஹாலையில் 8,000 பேருக்கு செயலகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாவன வழியில் 9,500 மக்களை கொண்ட பிரதேச செயலகம் நாங்கள் கேட்டோமா? இல்லை. ஆகவே இந்த வியாழந்திரன், இந்த கர்ண அம்மாள் அவர்களை இனவாத தூண்டல்களிலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும், தூண்டலிலிருந்து அவர்களுக்கு நல்ல பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். உங்கள் மத்தியிலே காத்திரமான கருத்தை வழங்கி சென்ற அட்டாளஜனை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் எம் எஸ் அமீன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். எமது சமூக ஒற்றுமைக்காக, தமிழ் முஸ்லீம் சமூக ஒற்றுமைக்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு பெருமினை வேண்டாம், ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் என்பதை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் இன்னும் பல கருத்துக்கள் வர இருக்கிறது, அதனோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். பஜிதராஜா, உணவு உணவு கைக்கில் என்ன?
மனவு என்ன கைக்கு இல்லை எடுக்க இதன் தொடர்ச்சியாக மற்றொரு எங்களுடைய முன்னாள் மாநகர சபையினுடைய உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் இப்பொழுது அவருடைய கருத்துக்களை கூறுவார். ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று கல்முனை பிரதேசத்தில் மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்றுபட்ட ஒரு நன்னாள். இது எமக்கு அல்லாஹ் தந்த அருள் நாள், இந்த நாள். எனவே இறைவன் பிரிந்திருக்கின்ற சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இன்று இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இதற்கு கருணாமன் அவர்களுக்கு நான் என்னை பொறுத்தவரையிலே நன்றி கூறுகின்றேன். மூன்று தினங்களாக அங்கே தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சமூகம் இதை பற்றி சிந்தித்ததே இல்லை. தாங்களும் தங்களுடைய பாடுகளும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய அவருடைய உரை இந்த சமூகத்தை விழிக்க வைத்து விட்டது. இதை நான் சொல்லவில்லை, தமிழ் சமூகம் சொல்கின்றது. அவருடைய வருகை எங்களுடைய போராட்டத்துக்கு மழுங்கடித்து விட்டது என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த ஒற்றுமை நமது வெற்றிக்கு நிச்சயம். ஒற்றுமையே எமது பலம். அதை உணர்ந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக நலம் பெறும். அந்த அடிப்படையிலே நாம் ஒற்றுமை பெற்றிருக்கின்றோம். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். இந்த ஒற்றுமையின் மூலம் இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம், இந்த நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமை பெற்ற ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. எனவே இந்த கல்முனை பிரதேச உபபிரதேச செயலம் சம்பந்தமாக இன்று நடக்கின்ற இந்த போராட்டத்துக்கு நிறைய விளக்கங்களை எங்களுடைய இன்றைய அரசியல் பிரமுகர்கள், புத்திஜீவிகள், அரச உத்தியோகத்தர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒன்றை கேட்கின்ற நேரம் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். வரலாறுகளை சற்று படிக்க வேண்டும். இந்த கல்முனையிலே வாழ்கின்ற மக்களுடைய தொகை வீதாசரத்தை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் நின்ற நிலையிலே அன்று நடத்திய போராட்டத்துக்கு துப்பாக்கி முனையிலே கிடைத்து அந்த சபையை வைத்துக் கொண்டு இன்று நீங்கள் உரிமை கோருவது ஒரு பிழையான விடயம். நேராக வாருங்கள், நேர்மையான முறையை கேளுங்கள்,
அதற்கான வழிமுறைகளும் பொறிமுறைகளும் இருக்கின்றன, அதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அத்தனையும் தெளிவு கண்டு உண்மையான உங்களுக்கான உரிமையை தருவதற்கு முஸ்லிம் சமூகம் ஆயத்தமாக இருக்கின்றது. உங்களுக்கு கீழே நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கு கீழே நீங்கள் வாழ முடியாது. இது ஒரு பிள்ளையானருடைய நாவிதம்பலியிலே வாழ்கின்றார்கள், காரதீவிலே வாழ்கின்றார்கள், மட்டக்களப்பிலே வாழ்கின்றார்கள் என்றால் ஏன் கல்முனையில் வாழ முடியாது? இது இவர்களுடைய போராட்டம் அல்ல, இது அரசியல். அரசியல் நடத்த தெரியாமல் அரசியலில் வந்து அமர்ந்து கொள்வதற்கான ஆயுதமாக இதை எங்களுடைய பௌத்த குருமாரை கொண்டு அவர்களுடைய போராட்டத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள். மனமும் சம்மதமே மதகுருமார்களை கொண்டு செய்கின்றதாக இருந்தால் இந்த முஸ்லிம் மதகுருமாரும் உள்வாங்கப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எங்கே இருந்து பாருங்கள், சதித்திட்டத்தின் விடிவு எப்படி என்று, எங்கே இருந்து ஒரு உலமா மாதிரி ஒரு மனுஷனை கொண்டு வந்து தொப்பியையும் போட்டு நேற்று அந்த சபையில் நிப்பாட்டி எங்களையும் மாற்ற வருகின்றார்கள். ஏமாற்ற வராதீர்கள், ஏமாற மாட்டோம். எங்களுடைய மறைந்த மஷூர் மௌலானா செல்லார்கள், அஞ்சமும் மாட்டோம் கெஞ்சமும் மாட்டோம் என்று. எனவே நாங்கள் நேர்மையானவர்கள், உங்களுக்கு உங்களுக்குரிய உரிமைகளையும் சலுகைகளையும் நாங்கள் வழங்குவோம். நீங்கள் எங்களிடம் கழித்த தேவையில்லை, சட்டதியாக கேளுங்கள். சட்டத்தின் பிரகாரம் உங்களுடைய உரிமைகளும் உங்களுக்கான பிரதேச எல்லைகளை கிடைக்கும். நாங்கள் நான் மருதமுனையைச் சேர்ந்தவன், மருதமுனையில் இருக்கின்ற என்னை இடையிலே போட்டுவிட்டு எந்த அடிப்படையில் இந்த சபையை தெரிவு செய்வீர்கள்? அந்த சபையிலே நான் உங்களோடு உள்வாங்கப்படுகிறதா, அப்படி இல்லாவிட்டால் கல்முனையோடு வருகின்றதா என்பதை நான் சிந்திக்கிறேன். இதை மக்களும் சிந்திப்பார்கள். எனவே நிலை தொடர்பு, நிலத்தோடு தொடர்புள்ள ஒரு நிலையை உருவாக்குவோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் வேண்டும் என்று இன்றைக்கு வந்த ரத்ன தேர் அவர்கள் தெளிவு கண்டிருக்கின்றார்கள். அந்த தெளிவின் பிரகாரம் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் பிரிவுகள், உங்களுடைய அரசியல் பிரிவுகள், உங்களுடைய பெரியோர்கள், எங்களுடைய பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்வு கண்டு உங்களுக்கான தீர்வையும் எங்களுக்கான தீர்வையும் பெறுவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அந்த கருத்துக்களையும் வழங்கிய எங்களது முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம் தாருசபா முகநூல் தொலைக்காட்சி, அதுபோல மிஹ்ராஜ் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக இந்த நிகழ்வுகள் அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காலையிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் இந்த சத்தியக்கிரக போராட்டத்திலே நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ஏராளமானவர்கள் இங்கே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான ஒவ்வொரு ஊர்களிலிருந்து முஸ்லீம் பிரமுகர்கள் இங்கே வருகை தந்து அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இந்த கருத்துக்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வழியாக பதிவிடலாம், இது தொடர்பான கருத்துக்களை பதிவிடலாம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் சிலர் இணைந்து அவளது அவர்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதுவரையில் நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
Thank you.
போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. விழாப்பாக்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும். அதுபோல இஷா கோவிலிருந்து எங்கள் ஏராளமான எமது அதிதிகள், எமது அண்டை ஊர்களிலிருந்து இன்னும் ஏராளமான அதிதிகள் வர இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் அவருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டறிய இருக்கின்றோம். இந்த பிரதேச செயலகத்தை பிரிக்காமல் எங்களோடு ஒற்றுமையாக தமிழ் ஒத்தி மக்கள் ஒற்றுமையாக இந்த எமது கல்வி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இனத்துவ ரீதியாகவும் நில கொண்டாடும் ரீதியாகவும் பிரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக எமது கோரிக்கைக்கு பல சந்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நாளையும் இந்த எமது சந்தைகள் போராட்டம் தொடர இருக்கிறது. இந்த போராட்டத்தோடு இணைந்து கொள்கின்ற ஆசிரியர் சகோதரர்களை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது முஸ்லீம்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலே பல ஊர்களில் இருந்தும், எமது அம்பாறை மாவட்டத்திலேயே பல ஊர்களில் இருந்தும் பலர் வருகிறந்து அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார்கள். உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். முஸ்லீம்கள் இவ்வாறு ஒற்றுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த விடயம் பறைசாற்றிருக்கிறது. காலையிலே எமது சாய்ந்தமருது பிரதேசத்தில் உள்ள மக்களும் இங்கே வருகிறந்திருந்தார்கள். அதுபோல அட்டாளச்சனை, பாலமுனை, சம்மாந்துறை, மருதமுனை போன்ற பிரதேசத்தில் உள்ள மக்களும் இங்கே வருகிறது. இந்த சத்தியகிரக போராட்டத்திலே சேர்ந்திருந்தார்கள். உங்களையும் நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நாளைய தினமும் இந்த சத்தியகிரக போராட்டம் தொடர இருக்கிறது. சமூகத்தோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த எங்களுடைய கல்முனை மண்ணை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே தான் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தொடர்பில் இன்னும் பல கருத்துக்கள் பரமாற இருக்கிறது. அந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்னும் இணைந்து கொள்ள போகின்றோம். அடுத்து கருத்தினை பதிவு செய்வதற்காக ஜவஹர் பாஜி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அவருடைய கருத்துக்களோடு நாங்கள் தொடர்ந்து கிடைத்து நம்முடைய நீங்க முடிக்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இந்த சாத்வீக போராட்டம் உண்மையிலேயே நாங்கள் யாரையும் தாக்குவதற்காகவோ அல்லது இந்த சமூகங்களுக்கிடையில் பிரச்சனையை உருவாக்குவதற்காகவோ அல்லது சமூகத்தில் இருக்கின்ற ஓர் மக்களிடையே இருக்கின்ற இந்த உணர்வினை குலைப்பதற்காகவோ ஏற்படுத்தப்பட்ட இந்த சாத்வீக போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் உண்மையிலேயே எந்த விதமான இனங்கள் மதங்களுக்கு அப்பால் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த கல்முனை மக்கள் வாழ வேண்டும், இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட
இந்த சாத்விக போராட்டத்தை நீங்கள் யாராக இருந்தாலும் பிழையாக விளங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற தற்போதைய நல்லிணக்க அரசியல் சம்பந்தமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், எந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாரையும் தாக்கி பேசுவதாகவோ அல்லது யாருக்கும் எதிராகவோ எந்த ஒரு இனத்துக்கும் மதத்துக்கும் அற்பாற்பட்ட முறையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இன நல்லொழுக்கத்தை கெடுப்பதற்காக சில தீய சக்திகளால் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையினால் தமிழ் மக்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் மழுக்கடிக்கிறதுக்கோ அல்லது எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் மழுக்கடிக்கிறதுக்கோ இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கின்ற இந்த காரணத்தினால் தயவு செய்து இந்த எங்களுடைய ரன்முத்துக்கல தேரர், உண்மையில் அவரை நாங்கள் மதிக்கின்றோம், அவர் எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை செய்கின்றார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இந்த பிரேகத்தில் நாங்கள் அவர்களை எந்த வகையில் கௌரவப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் நாங்கள் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர் இப்படி ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். இதனை நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எங்களுடைய இந்த மக்களுடன் அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற 22 லட்சம் முஸ்லிம்கள் அனைவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டில் எங்களுக்கு நாடு தேவையில்லை, எங்களுக்கு மாவட்டம் தேவையில்லை, மாகாணம் தேவையில்லை, நாங்கள் அன்றாட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து சந்தோஷமான முறையில் இந்த நாட்டில் பிரஜையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எவருடனும் நாங்கள் பிழையான வாதங்களோ அல்லது பிழையான பேச்சுக்களோ யாரையும் தீண்டக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களையோ விடாமல் நாங்கள் அழகான முறையில் இந்த நாடு வளமாக இருக்க வேண்டும், அதே போன்று இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்களுக்கு நிலம் தேவையில்லை, எங்களுக்கு எதுவிதமான உரிமைகள், எங்களுடைய உரிமைகள் மட்டும் நாங்கள் செயல்படுவதற்கு இருந்தால் போதும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக உருவாக்கி மத பிரச்சனை, இன பிரச்சனை, முஸ்லிம் மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை அழிக்கின்ற தீய சக்திகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நீங்கள் தவிர்த்து எங்களை வாழ விடுங்கள், எங்களை இந்த நாட்டில் நல்ல பிரஜையாக வாழ்வதற்கு உங்களுடைய அனைத்து பாதுகாப்புகளையும் எங்களுக்கு வழங்குங்கள், நாங்கள் யாருடையும் தர்க்கித்துக் கொள்வதற்கும் தயாராக இல்லை. பொதுவாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் முஸ்லிம் உறவினை கெடுப்பதற்கு நீங்கள் யாரும் முயற்சிக்க வேண்டாம். சில தீய சக்திகள் இந்த தமிழர்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த கல்முனை மாநகரத்தை அழிப்பதற்கும் சீரழிப்பதற்கும் சின்னாபின்னமாக்குவதற்கும் ஒவ்வொரு சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சிலர் கூறுகின்றார்கள், எங்களுடைய இந்த மாநகரத்தை பொறுத்தவரையில் சாய்ந்த மருது மக்கள், மாளியக்காட்டு மக்கள், அது மட்டுமல்ல மருதமுனை மக்கள், நெற்பட்டி முனை மக்கள் இந்த மக்களுடையே சில கருத்துக்களை உருவாக்கி முஸ்லிம்களிடையே சில பிரச்சனைகளை உருவாக்குவதாக சிலருடைய கருத்துக்கள் இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் யாரும் எந்த விதமான பிளவுகளும் படாமல் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இன்று நடைபெற்ற இந்த சாத்வீக போராட்டம் அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக இதனை செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உபபிரதேசம் சம்பந்தம், பிரதேச செயலகம் சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரதம் கைவிடப்படும் வரையில் நாங்கள் எங்களுடைய இந்த சுயமான இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு என்றென்றும் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதில்லை, நாங்கள் நல்ல முறையில் சாப்பிட்டு விட்டுத்தான் இந்த போராட்டத்தை செய்வோமே தவிர, நிச்சயமாக சாப்பிடாம பசியோட கலந்து சாவதற்கு நாங்கள் எங்களுடைய மதமும் அதற்கு இடந்தராது, எங்களுடைய மார்க்கமும் எங்களுக்கு இடந்தராது. எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லபெரிய ரஹ்மானுடைய வாக்கு, அது மட்டுமல்ல ஒரு அறிஞன் கூறுகின்றான், எங்களுடைய இந்த முஸ்லிம்களுடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
பேச்சுத்தான் இந்த உலகத்தில், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைதான் இந்த உலகத்தில் சிறந்தது, அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று ஏனைய மதத்தவர்களுக்கு கூறுகின்ற நிலையில் சில புத்திஜீவிகள் விஞ்ஞானிமார்கள் இதனை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தீய எண்ணமோ தீய செயல்களோ யாரையும் துன்புறுத்துவதற்கோ யாரையும் குறை செய்வதற்கோ யாரிடமும் நாங்கள் மோசமாக நடப்பதற்கோ எந்த வகையிலேயும் எங்களுடைய மார்க்கம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒருவருடைய உயிரை கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இப்படியான தீய செயல்களை செய்கின்றவர்கள் எங்களுடைய மார்க்கத்திலிருந்து எங்களுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாக அவர்களை நாங்கள் கருதுகின்றோம். அதே போன்றுதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு மதத்துக்காகவும் எந்த ஒரு இனத்துக்காகவும் இப்படியான ஒரு பிரச்சனையை நாங்கள் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கல்முனை மாநகரத்தில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ சிங்கள மக்களாகிய நீங்கள், நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை, உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகத்தான், நீங்கள் பண்ணுகின்ற வியாபாரத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய வியாபாரம் நடைபெறுகின்றது. அதே போன்று எங்களால் தான் உங்களுடைய நிலைமை சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சீராக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு பூதாகரமாக ஆக்கி இந்த சமூகத்துக்கிடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் தயவு செய்து உங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு அழகான முறையில் எங்களுடன் வந்து அன்பாக பேசி, நீங்கள் கூப்பிட்டால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம், அன்பாக பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு நாங்கள் என்றென்றும் தயாராக இருக்கின்றோம் என்பதனை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களாகிய நீங்கள் ஒற்றுமையாக ஒருபோதும் நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் தமிழ் பிரதேசமாக இருக்கின்றது. என்னுடைய வீடு கூட தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் தமிழர்களுடன் ஒரு நாள் கூட பிரச்சனைப்பட்டது கிடையாது. ஆனால் சில விஷமிகள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் சில இனவிரிசல்களை உண்டாக்கி இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்கள் சுகமாக வாழ்வதற்குரிய ஏற்பாடை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் தயவு செய்து புத்திஜீவிகளாகிய நீங்கள் தமிழர்களிடம், படித்தவர்கள் இருக்கின்றீர்கள், பண்பானவர்கள் இருக்கின்றீர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள், நீங்களெல்லாம் படித்தவர்கள், கௌரவமானவர்கள். ஆகையினால் சிந்தித்து செயல்படுவதற்கு நீங்கள் இப்படியான இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி சிந்திக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் நல்ல பண்புள்ளவர்கள், நாங்கள் கூட உங்களது பிரதேசத்திருக்கின்ற பாடசாலையில் உயர்கல்வி தொடக்கம் படித்திருக்கின்றோம். ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்கல்வி வரை எங்களுடைய பாடத்திட்டத்தினை நாங்கள் தமிழ் பிரதேசத்திருக்கின்ற பாடசாலையில் நாம் கல்வி கற்றிருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் இப்படியான பாடசாலையில் கல்வி கற்றவர்கள். இதற்கு இப்படியான ஒரு பிரச்சனையை, இந்த சமூக பிரச்சனையை உருவாக்கி நமது பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களை விலக்குகின்ற ஓர் மோசமான நிலையை நீங்கள் உருவாக்காமல் எமது தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற சகல பாடசாலைகளிலும் எங்களது முஸ்லீம் மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளுடைய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கல்வி கற்பதற்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய சகல விடயங்களையும் எங்களிடம் பேசலாம், எங்களுடைய அனைத்து விடயங்களும் உங்களுடன் பேசலாம் என்பதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறுகின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய கௌரவத்துக்குரிய ரன்முத்து கல தேரர் அவர்கள், தயவு செய்து உங்கள் நீங்கள் இருக்கின்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் சமரசமான முறையில் நமது இந்த பிரதேசத்தில் உள்ள பிரச்சனையை சுமூகமாக பேசி, நமது அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், உங்களது அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், நீங்கள் இன முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்காமல், நீங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறிய ஒரு கருத்து மிகவும் வேதனையாக இருந்தது. 97 விதமான முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற இந்த கல்முனை மாநகரத்தில்
எங்களுக்கு ஏன் ஒரு பிரதேச செயலகம் இருக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்தினை அந்த கௌரவ் ஆகையினால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்து எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் இப்படியான ஒரு கருத்தினை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் கூறவில்லை. இது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து இந்த முஸ்லிம் மக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையில் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை விடாதீர்கள். அதேபோன்று இந்த மாநகரத்தில் சரி, இந்த திருநாட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். இதுவரைக்கும் கருத்துக்களை தெரிவித்த எங்களது ஜவஹர் ஹாஜர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம் இன்ஷா அல்லாஹ். இஷா தொழுகினை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இந்த நேரடி ஒளிபரப்போடு நாங்கள் இணைந்து கொள்வோம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.